Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. அதாவது பஞ்ச் வெரைட்டி, கிரிக்லி வெரைட்டி, பட்டன்ஸ் வெரைட்டி, பூனா வெரைட்டி, டச் வெரைட்டி ரோசஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. அதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் வெரைட்டி, பட்டன்ஸ் வெரைட்டி, கிரிக்லி வெரைட்டி மட்டும்தாங்க பார்க்க போகிறோம். கிரிக்லி வெரைட்டினா மினியேச்சர் ரோசஸ்ங்க. என்னென்ன கலர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா வனிஷா ரோசஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா காடுகளில் பயிர் பண்ணக்கூடிய வெரைட்டிங்க. அதாவது காடுகளில் பயிர் பண்ணுறாங்கன்னா மொட்டுக்கள் அந்த அளவுக்கு வரும், அதிக மகசூல் தரதுனால தாங்க இந்த வெரைட்டி காடுகளில் பயிர் பண்ணுறாங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வீட்டில் மாடி தோட்டத்துலேயும் க்ரோபேக்ஸ்லேயும் வச்சுக்கலாம், நிலத்துலையும் நட்டுக்கலாம், ரெண்டுக்குமே சூட்டபிளான பிளான்ட் தாங்க. அதேமாதிரி ரோஸ் பிளான்ட்ஸை பொறுத்தவரையும் நல்ல வெயிலான பிளேசஸில் வைங்க, அப்படி இல்லைனா செமிஷேடான பிளேசஸில் வைங்க. இந்த ரெண்டு கிளைமேட்டுக்கு தாங்க பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக வரும். நிழல் வாட்டத்தில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் 10 டேஸ் போச்சுனாலும் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால இலைகள் கொட்ட ஆரம்பிச்சிருங்க, பழுத்து கொட்டுற கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால் ரோஸ் பிளான்ட்ஸை பொறுத்தவரையும் நல்லா ஓப்பன் ஸ்பேஸ், வெயில், அப்படி இல்லைனா செமிஷேடில் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த பஞ்சஸாக பூக்கக்கூடிய வனிஷா ரோஸ், அதாவது ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்லோ பட்டன் ரோசஸ்ங்க. இதுவும் பார்த்திங்கன்னா காடுகளில் வைக்கக்கூடிய வெரைட்டி தாங்க. பாருங்கள் இந்த சின்ன ஸ்டெம், சின்ன கிளைக்கு மொட்டுக்கள் 4-5 பூக்கள் பூத்திருக்கு பாருங்கள். இதே செடி நம்ம 2-3 முறை கவாத்து பண்ணிட்டோம்னா மொட்டுக்கள் ஃபுல்லாக வருங்க. இந்த அதிகம் பூக்கக்கூடிய எல்லோ கலர் பட்டன் ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கார்னேஷன் ரோஸ் தாங்க. இந்த பிளான்ட்டோட ஆக்சுவல் நேம் வேறுங்க. இது பூ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கார்னேஷன் ஃப்ளவர் மாதிரியே இருக்கிறதுனால நம்ம இதை கார்னேஷன் ரோஸ்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா பூனா வெரைட்டி பிளான்ட் தாங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா 2 அடி 3 அடிக்கு வளர்ந்துருச்சுன்னா ஒரு நாளைக்கு 50 பூக்கள் 60 பூக்கள் பூக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளான்ட்டுங்க. டெய்லியும் பூ பூக்குங்க இந்த வெரைட்டி. அதேமாதிரி பூக்கள் பூத்துதுன்னா 10 நாள் வரையும் நமக்கு இதழ்கள், பூவோட இதழ்கள் கொட்டாமல் செடியிலே பூ இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ரகம் இது. இந்த கார்னேஷன் ஃப்ளவர் வெரைட்டியும் இன்றைக்கி நமக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கல்கத்தா வெரைட்டி பட்டன் ரோஸுங்க. இதை பார்த்தீங்கன்னா செரிஸ்மா பட்டன் ரோஸ்னு சொல்லி சொல்கிறாங்க, புதுசாக வந்திருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சஸாக பூக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளான்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா பூத்து 10 நாள் ஆயிடுச்சிங்க, அதனால நல்லா மலர்ந்து போயிருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பன்னீர் பிங்க் பட்டன் ரோஸுங்க. அதாவது பன்னீர் கலர், பன்னீர் ரோஸ் கலரில் வந்திருக்க பிங்க் பட்டன் ரோஸுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதழ்கள் அதிகமாக இருக்கும். இதுவும் காடுகளில் வைக்கக்கூடிய வெரைட்டி தாங்க. இந்த பிங்க் கலர் பட்டன் ரோஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு 4 வகையான பிளான்ட்ஸ் வந்திருக்குங்க. இதில் இதழ்கள் அதிகம் இருக்கக்கூடிய வெரைட்டி இதாங்க. அதேமாரி மொட்டுக்கள் பாருங்கள், எந்த அளவுக்கு மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். இந்த 1.5 வயசு செடிக்கே மொட்டுக்கள் எவ்வளோ இருக்குன்னா செடி நம்ம 2-3 முறை கவாத்து பண்ணிட்டோம்னா மெச்சூரிட்டி லெவல் அதிகமாகிடுங்க. அந்த மாதிரி கவாத்து பண்ணுறதுனால நமக்கு மொட்டுக்கள் இதை விட 2 மடங்கு அதிகமாக பூக்கும். இந்த பிங்க் கலர் பட்டன் ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பிங்க்லே இது சில்லி ரோஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க, மூக்குத்தி பட்டன்னு சொல்லி சொல்லுவாங்க, பிங்க் கலர் மூக்குத்தின்னு. இந்த சில்லி ரோஸ் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்திருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மல்லிப்பூக்களில் இடையில வச்சு கட்டுறத யூஸ் ஆகுதுங்க. அதை தவிர ரோஸ் அழகுகோசரம் வளர்க்குறவங்களுக்கு இந்த பிளான்ட் எந்த நாள்லையுமே அதிகமாக பூ பூக்குங்க. இந்த சில்லி ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா டைகர் ரோஸ் பிளான்ட்டுங்க. இது வந்து பூனா வெரைட்டி ரோஸுங்க. இதிலே பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ரெட் காம்போவும் வருங்க. இது பார்த்திங்கன்னா எல்லோ வித் ரெட் காம்போ வந்திருக்கு பாருங்கள். இந்த பிளான்ட் இந்த கலர் பார்த்திங்கன்னா நம்ம நர்சரிக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அந்த நர்சரிக்காரங்கள்ட்ட இந்த கலெக்ஷன்ஸ் அதிகமாக மதர் பிளான்ட் வச்சுருக்கனால இந்த கலர் நமக்கு எல்லா முறையும் கிடைக்குங்க. அதிகமாக நம்ம நர்சரியில் இந்த கலர் ஸ்டாக் கிடைக்கும். அதேமாதிரி இந்த செடிகளில் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் எந்த அளவுக்கு வருது பாருங்கள். இப்போ நம்ம நர்சரிக்கு வந்திருக்க இந்த பெரிய செடிகள் எல்லாமே 1.5 வயசு செடிங்க. இந்த செடியை நம்ம வருஷத்துக்கு 2 முறை கவாத்து பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா செடியோட மெச்சூரிட்டி லெவல் அதிகமாகுங்க. அடி ஸ்டெம் திக்னஸ் ஏற ஏற நமக்கு பூக்கள் அதிகமாக பூக்கிற தன்மைக்கு செடி மாறிக்கும். அதேமாரி செடிகளுக்கு உரம்னு பார்த்திங்கன்னா மாட்டு எரு, மண்புழு உரம் இதை போட்டினாலே போதுங்க. இதை தவிர நம்ம வீடுகளில் வேஸ்ட்டாக வர காய்கறி வேஸ்ட்டை நம்ம தண்ணியில் ஊற வச்சு 1-2 நாள் ஊற வச்சு அப்படியும் யூஸ் பண்ணலாங்க. அப்படி இல்லைனா காயை வச்சு பவுடர் பண்ணி கம்போஸ்ட்டாக மாற்றியும் யூஸ் பண்ணலாங்க.
அந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டை போடுறதுனால பார்த்தீங்கன்னா செடியோட பூ பூக்கிற தன்மை இன்னும் அதிகமாகுதுங்க. இந்த டைகர் ரோஸ் வெரைட்டியும் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நாட் ரோஸ் ஷேப்பில் பூக்கக்கூடிய லைட் ஆரஞ்சு கலர் ரோஸஸ் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் நல்லா பஞ்சஸாக வரக்கூடிய வெரைட்டி தாங்க. இது பாருங்கள், இந்த மொட்டுக்கள் எல்லாம் ஒரே செடியில் தாங்க இருக்குது. இதில் பூக்கள் பூத்ததுன்னா 10 நாள் வரையும் இதழ்கள் நம்ம கீழே கொட்டாதுங்க. இந்த வெரைட்டி இன்றைக்கி ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக வந்திருக்குதுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது நம்ம நர்சரி ஸ்பெஷல் ஃபயர் ரோஸுங்க. ஃபயர் ரோஸ்லேயே பார்த்திங்கன்னா இது பஞ்ச் வெரைட்டிங்க. இதில் பெரிய வெரைட்டி சம்டைம் கிடைக்குது. இந்த முறை ஸ்டாக் வரலைங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா பஞ்ச் வெரைட்டி ஃபயர் ரோஸ் தாங்க ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. பாருங்கள் பூ பார்க்குறதுக்கே எந்த அளவுக்கு நல்லாயிருக்குன்னு பாருங்கள். இது பூத்து இந்த பூ மலர்ந்து போய் 15 நாள் ஆயிடுச்சிங்க. மொட்டுக்கள் சைடில் இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்மால் பிளான்ட்டுக்கே மொட்டுக்கள் நல்லாயிருக்கு, பூவும் பெருசாக இருக்குது பாருங்கள் பஞ்ச் வெரைட்டிஸில். அதே பேர் நிறைய பேர் உரம் செடிக்கு எப்படி இருக்குது, செடியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கிறதுன்னு கேட்குறீங்க. செடி நடும் போது எப்பயுமே ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம அனுப்புகிற கவரில் பார்த்திங்கன்னா வேர் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும். அதை நம்ம வேறு பாட்லேயோ க்ரோ பேக்ஸ்லேயோ நிலத்துலையோ மாற்றி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா வேர் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற டைமில் நம்ம உரம் கொடுத்து வச்சோம்னால் பாதிக்கு பாதி செடி மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் செடி நடுற அன்னைக்கு உரம் கொடுக்காதீங்க. செடி நட்டு 1 வீக் அப்படி இல்லைன்னா 15 நாள் ஆகி புது துளிர்லாம் செடியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செடிக்கு தேவையான அளவு 50 கிராம் மாட்டேரு இல்லை 100 கிராம் மாட்டேரு இல்லை மண் உரம் இந்த மாதிரி கொடுத்தோம்னா செடியும் நமக்கு மிஸ்டேக் ஆகாதுங்க, ஹெல்த்தியாகவும் வளர ஆரம்பிச்சுக்கும், பூக்களும் அதிகமாக பூக்குங்க. அதேமாதிரி செடி கட்டாயம் 3 அடிக்கு மேலே வளர விடாமல் அடிக்கடி கவாத்து பண்ணி எடுத்துருங்க. கவாத்து பண்ணுற டைமில் வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த மாதிரி டைமில் மட்டும் கவாத்து பண்ணுங்க. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிற நேரங்களில் செடி நம்ம கவாத்து பண்ணி விட்டோம்னா செடி பார்த்திங்கன்னா டைபேக் ஆகிறதுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபயர் ரோஸில் இந்த பஞ்ச் வெரைட்டி இன்றைக்கி நமக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா தக்காளி ரோஸ் தாங்க. இதை வந்து மெராபல் ரோஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது காடுகளில் பாருங்கள் செடி சின்ன செடி தாங்க, ஸ்டெம் பாருங்கள் மெலிசாக தான் இருக்குது. இந்த மெலி ஸ்டெம்லேயே மொட்டுக்கள் எத்தனை மொட்டுக்கள் வருதுன்னு பாருங்கள். இதே செடி நம்ம 2-3 முறை கபாத்து பண்ணிட்டோம்னால் ஒரு கிளையில் 20 மொட்டுக்கள் 30 மொட்டுக்கள் வருங்க. இது காடுகளில் பயிர் பண்ணக்கூடிய ரகம் தாங்க. இந்த தக்காளி ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் பட்டன் ரோஸஸ்ங்க. இது ஒயிட் கலர்லேயே பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ வெரைட்டிம்பாங்க. சம்மர் ஸ்னோலேயே பார்த்தீங்கன்னா இந்த முறை பிங்க் கலர் ஒரே ஒரு பீஸ் வந்திருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒயிட் வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா எல்லா முறையும் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வருதுங்க இந்த வெரைட்டி கலெக்ஷன்ஸ். இது ஈஸியாக கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா பூ பூத்ததுன்னா நமக்கு 1 வாரம் வரையும் இதழ்கள் கொட்டாமல் செடியிலே தாங்கி இருக்குதுங்க. பூக்களும் அதிகமாக பூக்குது. ஒரு கிளைகளுக்கு நான் 20 மொட்டு 30 மொட்டுன்னு அதிகமாக பூக்குதுங்க. அதேமாதிரி செடிக்கு உரம் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா செடியோட தண்டிலிருந்து கிட்டக்க 1 ஜான் தள்ளி வைங்க. ஏன்னா ஆர்கானிக் உரம் கொடுத்தீங்கனாலும் தொந்தரவு இல்லைங்க. இன்கேஸ் கெமிக்கல் உரம் டிஏபி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் 1 ஜான் தள்ளியே வைங்க. உரம் கொடுக்குற அந்த 2-3 நாளைக்கு செடியில் மண்ணில் ஈரம் குறையாமல் பார்த்துக்குவாங்க. ஏன்னா உரம் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றாமல் விட்டிங்கனாலும் சூட்டுக்கு இலையெல்லாம் பழுத்து இலை கொட்டிடுங்க, செடி காயறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உரம் கொடுக்கும்போது செடியிலேருந்து 1 ஜான் தள்ளியே கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் உரமாகவே யூஸ் பண்ணுங்கள். சம்மர் ஸ்னோவில் ஒயிட் இருக்குங்க, பிங்க்கில் ஒரே ஒரு பீஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம நர்சரிக்கு ரெகுலராக வர மிட் நைட் ப்ளூ வெரைட்டி தாங்க. இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் மாதிரியே ஃப்ராக்ரன்ஸ் வருதுங்க. செமி ஷேடான பிளேசஸில் வச்சாலோ, அதாவது பாதி வெயில் பாதி நல் அடிக்கிற மாதிரி இடங்களில் வச்சா செடி நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து பூக்களில் இதழ்களும் அதிகமாக வருதுங்க. பின்னீர் 2 நாள் தாங்கி நிற்குதுங்க செடியில். நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் வச்சிங்கனாலுமே செடி பூக்களும் அதிகமாகவே பூக்குது நல்லா வெயிலில் வைக்கும் போதும். இந்த வாசனை வரக்கூடிய மிட் நைட் ப்ளூ வெரைட்டி ரோஸஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பட்டன் ரோஸஸ் தாங்க. இதில் பாருங்கள் இதழ்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வந்து ஐஸ்கிரீம் ஒயிட் பட்டன் ரோஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா பூக்கள் அதிகம் பூக்கணும், மெயின்டெனன்ஸ் கம்மினா நார்மல் நாட்டு வெரைட்டிக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மின்னு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ரோஸஸ் தாங்க. அப்படி பராமரிப்பு கம்மியாக இருந்து பூக்கள் அதிகம் பூக்கக்கூடிய இந்த ஐஸ்கிரீம் பட்டன் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் நம்ம நர்சரிக்கு வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கிரிக்ரி ரோஸுங்க, அப்படி இல்லைன்னா மினியேச்சர் ரோஸும்பாங்க. மினியேச்சர் வெரைட்டியில் இது பார்த்திங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு கலருங்க.
இதை வந்து ஆரஞ்சு மூக்குத்தி பட்டன் ரோசஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இலைகள் பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக தாங்க இருக்கும். பட் மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருங்க. எந்த நாள்லையுமே எந்த கிளைமேட்லையுமே பூ பூத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி அதிகம் பூ பூக்கக்கூடிய இந்த மினி ஆரஞ்சு கலர் பட்டன் ரோசஸ் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க நம்ம. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸ் வெரைட்டியில் இந்த ஒயிட் வித் ரெட் காம்போ இந்த ரோசஸ் இன்றைக்கி வந்திருக்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்சஸாக பூ பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க. பொதுவாகவே ரோஸ் செடிகளுக்கு மாதத்தில் ரெண்டு முறை 15 நாளைக்கு ஒரு முறை ரெகுலராக உரம் கொடுத்தாலே போதுங்க, செடி ஹெல்த்தியாக வளரும், பூக்களும் அதிகமாக பூக்கும். அதுலேயும் இன்னைய வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்சு வெரைட்டிஸுங்க. நார்மலாகவே இது கொத்து கொத்தாக தாங்க பூக்கும். அந்த மாதிரி பராமரிப்பு நம்ம நல்ல முறையில் கொடுக்குறப்ப பூக்கள் நமக்கு 2 மடங்கு அதிகமாகவே பூக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் மினியேச்சர் வெரைட்டி ரோஸ் வந்திருக்குங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா பிங்க்கில் சில்லி ரோஸ் பார்த்தோம், பிங்க்கில் பெரிய பட்டன் ரோசஸ் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா மினியேச்சர் வெரைட்டிங்க. இந்த பிளான்ட்டில் பாருங்கள் இலைகள் சின்ன சின்னதாக தான் இருக்கும், பட் மொட்டுக்கள் ரொம்ப அதிகமாக வருங்க. இந்த மினியேச்சர் வெரைட்டி ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பிங்க் கலர் ரோசஸில் இது பாருங்கள் சிங்கிள் லேயர் வெரைட்டி. மொட்டுக்கள் நல்லா பஞ்சஸாக வருங்க, பட் இதழ்கள் ஒரே இதழ்கள் தாங்க இருக்கும். இது வெறும் அழகுக்கு மட்டுமே தாங்க யூஸ் ஆகும். இந்த வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டிங்க. இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ஹச்டி ரோசஸ்க்கு ஈக்குவலான வெரைட்டி. இதை வந்து மார்கோ கோஸ்டர் ரோஸ் பிளான்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் நம்மள்ட்ட ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பூ பூக்க ஆரம்பிச்சிச்சின்னா இலைகள் மறைஞ்சு போகிற அளவுக்கு வெறும் பூக்களாக மட்டும்தாங்க இருக்கும். இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நமக்கு கிடைக்காம இருந்ததுங்க. இந்த முறை ஒரு 4-5 பிளான்ட் ஸ்டாக்ஸ் கிடச்சிருக்கு, பட் ஆரஞ்சு கலர் மட்டும்தாங்க வந்திருக்கு. இந்த செடியை நம்ம 2 முறை கவாத்து பண்ணிட்டாலே போதுங்க. நம்ம எதிர்பார்க்குறத விட அதிகமாக பூ பூக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளான்ட்டு இந்த ரேர் வெரைட்டி பிளான்ட்டும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ரூபி ரெட் பட்டன் ரோசஸ் வெரைட்டி தாங்க. இதுவும் காடுகளில் வைக்கக்கூடிய வெரைட்டி தாங்க. காடுகளில் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா என்ன காரணம் பார்த்திங்கன்னா அது மொட்டுக்கள் ரொம்ப அதிகமாக வருங்க. அதிகமாக ஈல்டு தர வெரைட்டி மட்டும்தான் காடுகளில் பயிர் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்த ரூபி ரெட்டும் பார்த்திங்கன்னா அதிக பூக்கள் பூக்கக்கூடிய செடிகள் தாங்க. இந்த ரூபி ரெட் வெரைட்டியும் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. இந்த கலர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவோட இதழ்களோட உள்பக்கம் டார்க் ரெட்டாகவும் அவுட்டர் சைட் பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்கின் கலர்லேயும் இருக்குங்க. பாருங்கள் இந்த ரூபி ரெட் பட்டன் ரோசஸ் வெரைட்டியும் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க நம்ம நர்சரிக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸ் தாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா கொடி ரோஸ் மாதிரியே போய் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்குங்க, பட் கொடி ரோஸ்லாம் கிடையாதுங்க. வாசனையும் அடிக்காதுங்க, பட் பூக்கள் பார்க்க அந்த அளவுக்கு அதிகமாக பூத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பிங்க் பட்டன் ரோஸ் கலெக்ஷன்ஸும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பட்டன் வெரைட்டி, பஞ்சஸ் வெரைட்டி, கிரிக்ரி வெரைட்டிங்க. கிரிக்ரினா மினியேச்சர் ரோசஸுங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா டிஏ ரோசஸில் பிரேசு ஸ்கின் வெரைட்டிங்க. இந்த ரோஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளான்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் கம்மியாக தாங்க இருக்கும். இந்த செடி நீங்கள் 3 அடி வரையும் வளர்த்துட்டிங்கனால் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 100 பூ கம்மி இல்லாமல் டெய்லியும் பூ பூக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளான்ட்டுங்க. பாருங்கள் இந்த சின்ன பிளான்ட்லேயே மொட்டுக்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே பிரேசில் ஸ்கின் வெரைட்டி தாங்க. ரெண்டாவது பூக்கள் அதிகமாக பூக்கிறது மட்டும் இல்லாமல் வாசனை அந்த அளவுக்கு அதிகமாக அடிக்கிற தன்மை உள்ள செடிங்க இது. அதேமாதிரி 10 நாள்லேருந்து 10 நாள் கொட்டாமல் நமக்கு பூ இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதேமாதிரி வெயில் கிளைமேட்கள்லையும் நல்லா வளரக்கூடிய செடி இந்த கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா முள் இல்லாத காஷ்மீர் ரோஸ் பிளான்ட்டுங்க. இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா மற்ற செடிகளில் முள் இருக்கிற மாதிரி இருக்காது. பாருங்கள் நான் செடியை நல்லாவே அழித்து பிடிக்கிறேன், பட் ஒரு சின்ன முள் கூட இருக்காதுங்க. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதழ்கள் 4-5 இதழ்கள் தாங்க வரும், பட் நல்லா கொத்து கொத்தா எந்த நாள்லையும் பூ இருந்துக்கிட்டே இருக்குங்க. அழகுக்கோசரம் வைக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிக பூக்குன்னு விரும்புகிறவங்களுக்கு சரியான பிளான்ட் இந்த பிளான்ட்டு தாங்க. இந்த காஷ்மீர் ரோஸ் வெரைட்டியும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த வெரைட்டிஸ் மட்டும் இல்லைங்க, இதுபோல் டச் வெரைட்டிஸில் ஒரு 20 கலர்ஸுக்கு மேலே வந்திருக்குங்க. பூனா வெரைட்டிஸ் ஒரு 20 கலர்ஸுக்கு மேலே வந்திருக்குங்க. அச்சடி ரோஸஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கலர்ஸ் வந்திருக்குங்க. இதுபோக பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் வந்திருக்கு, மாலை கற்ற பன்னீர் ரோஸ் வந்திருக்குங்க, ஆந்திரா பன்னீர் வந்திருக்கு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் ரோஸில் நமக்கு வந்திருக்குங்க.
இந்த வீடியோவில் வர எந்த பிளான்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்குங்க. உங்களுக்கு என்ன பிளான்ஸ் தேவை, ஒன்று பிளான்ஸ் நேம் அப்படின்னா பிளான்ஸோட பிக்சர் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணி டீட்டெயில்ஸ் அனுப்பி கொடுத்துருவோம். அதேமாதிரி பார்சல் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் தாங்க அனுப்பி கொடுப்போம். அது வந்து ஓப்பன் பார்சலில் பார்சலாகவே தாங்க அனுப்பும். அதை விட்டிங்கன்னா கொரியர் சர்வீஸில் ப்ரொஃபஷனல் கொரியர் டிடிடிசி கொரியர்லேயும் அனுப்பி கொடுப்போங்க. நம்ம கொரியரில் அனுப்பும் போது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியர் டிடிடிசி கொரியர் சர்வீஸில் தாங்க அனுப்பி கொடுப்போம். அதில் அனுப்புகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு செடியில் 5 கிலோ மண் இருந்தால் நம்ம 4 கிலோ மண்ணை ரெடியூஸ் பண்ணி க்ளோஸ் பேக்கிங் பண்ணி தாங்க நீட்டாக கொரியரில் தான் அனுப்பி கொடுப்போம். அந்த மாதிரி கொரியரில் அனுப்புகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் கொரியர் டிடிடிசி கொரியர் சர்வீஸ்க்கு நியரஸ்டில் இல்லை சிட்டி சைடில் குடியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஆகிடுங்க. இன்கேஸ் நீங்கள் அவுட்ரு ஏரியாவில் குடியிருக்கிற மாதிரினால் அந்த ஆஃபீஸ்லேயும் நீங்கள் தாங்க போய் ரிசீவ் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் வர பிளான்ஸ் இல்லைங்க, உங்களுக்கு காமனாகவே எந்த பிளான்ஸ் தேவைப்பட்டாலும் பழச்செடிகள், பூச்செடிகள், அழகு செடிகள், ஆர்னமெண்டல் பிளான்ஸ், இந்த மாதிரி மூலிகை செடிகள், ஆன்மீக செடிகள், நட்சத்திர செடிகள், புண்ணிய மரங்கள், இந்த மாதிரி எந்த மாதிரியான செடிகள் தேவைப்பட்டாலும் டிஸ்பிளேல தெரியும் நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ இந்த செகண்ட் பார்க்குற இந்த கோல்டன் பாரிஜாதமும் நம்ம நர்சரியில் ஸ்டாக் இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.